குள்ள போலாம் டெஸ்க்டாப்ல SSIS இன்புட் இருக்கு just click பண்ணிக்கிறேன் சோ இதுல டேட் மாடிஃபை click பண்றேன் இதுல பாத்தீனா லேட்டஸ்ட் ஃபைல் பாத்தீனா 21.9 ல இருக்கு சோ ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ போயிடு ஹலோ நியூ பப்ளிஷர் ஃபைல் வந்து புதுசா கிரியேட் பண்றேன் சோ அதுக்கு நேம் கொடுத்துறலாம் சாம்பிள் நேம் கொடுக்கிறேன் இப்போ டேட் மாடிஃபை கிளிக் பண்ணால் வச்சுங்க சாம்பிள் டாட் பப்ளிகேஷன் ஃபைல் இருக்கு இல்லையா அது வந்து இப்போ ரீசெண்டாக கிரியேட் பண்ண ஃபைல் வருது இப்போ ரிசல்ட்ஸுடைய போயிடலாம் ஸோ இன்றைக்கி என்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் கெட் லேட்டஸ்ட் ஃபைல் ஃப்ரம் ஃபோல்டர் ஜஸ்ட் அதை காப்பி பண்ணிக்கலாம் விஷுவல் ஸ்டுடியோவில் நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கலாம் அதில் விஷுவல் சி ஷார்ப்பில் கன்சோல் அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துடலாம் கிக் கோட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு இப்போது இந்த ஸ்டாட்டிக் வெயிட் மீன் இருக்கு இல்லையா ஜஸ்ட் அதில் வந்துட்டு நம்ம கோடை காப்பி பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் ஃபோல்டர் பார்த்திங்கன்னா ஃபோல்டரோட பாத் நேம் கொடுத்துருக்கோம் இது வந்து ஃபோல்டரோட பாத் நெக்ஸ்ட் வந்து வேர் ஃபைல்ஸ் ஸோ வேர் ஃபைல்ஸ் நியூ டைரக்ட் இன்ஃபோ ஃபோல்டர் டாட் கெட் ஃபைல்ஸ் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அந்த எக்ஸ்டென்ஷன் ஃபைல் இருக்கு இல்லையா அந்த ஃபைல் வந்து நம்ம வேர் ஃபைலை வந்து கால் பண்ணுறோம் நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் லேட்டஸ்ட் ஃபைல் இது வந்து நம்ம லேட்டஸ்ட் ஃபைல் வந்து நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் நெக்ஸ்ட் வந்து டேட் டைம் லாஸ்ட் மாடிஃபை ஈக்குவல் டு டேட் டைம் மினிமம் வேல்யூ ஓகே இப்போது இல்லை இந்த டேட் டைம் லாஸ்ட் மாடிஃபை கிரியேட் பண்ண ஃபைலை வந்துட்டு நம்ம வந்து அதோடைய டேட் டைம் இப்போ இருக்கிற கரண்ட் டைமுக்கு அது வந்து மினிமம் வேல்யூ நம்ம எடுத்துக்கிறோம் ஓகே ஸோ அதை எடுத்துகிட்டு அந்த ஃபைலை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் ஈச் லூப்பில் வந்துட்டு ஒரு ஒரு ஃபைலாக நம்ம வந்து கால் பண்ணுறோம் ஓகே ஸோ அதை கால் பண்ணிவிட்டு என்ன கொடுக்குறோம்னா இஃப் லூப்பில் கொடுக்குறோம் ஓகே ஸோ அந்த இஃப் லூப்பில் ஃபைல் டாட் லாஸ்ட் ரைட் டைம் லாஸ்ட்டாக நம்ம எப்போ ரைட் பண்ணமோ அதை வந்து கிரேட்டர் தன் ஈக்குவல் டு லாஸ்ட்டாக மாடிஃபை பைன் அந்த ஃபைலை வந்துட்டு நம்ம வந்து ஒரு இஃப் லூப்பில் வந்து மறுபடியும் கிரியேட் பண்ணி கொடுக்குறோம் அந்த லாஸ்ட் மாடிஃபை ஈக்குவல் டு அதை ஒரு ஒரு ஃபைலாக வந்து நம்ம தனியாக எடுக்கிறோம் என்னென்னா ஃபைல் டாட் லாஸ்ட் ரைட் டைம் லாஸ்ட்டாக நம்ம எப்போ ரைட் டைம் பண்ணமோ அந்த ஃபைல் வந்து நம்ம லாஸ்ட் மாடிஃபைல கொடுக்குறோம் ஓகே இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்ட்ரிங்கில் வந்து லேட்டஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ணோம் இல்லையா அந்த லேட்டஸ்ட் ஃபைலில் ஸ்ட்ரிங்கோட வேல்யூ வந்து என்னென்னா ஒரு சிங்கிள் ஃபைலை வந்து அந்த ஃபைல் டாட் நேம் ஒரு சிங்கிள் ஃபைலோட அதோடைய நேம் வச்சு நம்ம வந்து லேட்டஸ்ட் ஃபைலை ஸ்ட்ரிங்கோட நம்ம வந்து கொடுக்குறோம் ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு கன்சோல் டாட் ரைட் லேட்டஸ்ட் ஃபைல் நேம் ப்ளஸ் லேட்டஸ்ட் ஃபைல் ஓகே இப்போ நம்ம வந்து கன்சோல் டாட் ரைட் வந்து நம்ம வந்து விசஸ்டு சி ஷார்ப்பில் நம்ம வந்து ரைட் பண்ணுறோம் அந்த ஃபைலை ரைட் பண்ண ஃபைலை வந்து நம்ம கன்சோல் டாட் ரீட் லைனில் நம்ம கொடுக்குறோம் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து கோடை வந்து காப்பி பண்ணிக்கலாம் காப்பி பண்ணிவிட்டு அது ஸ்ட்ரிங் டாட் வேல்யூட் ஆர்குமெண்ட் இருக்குல்லையா அதில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டரி ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணுறதுனால யூசிங் சிஸ்டம் டாட் ஐ வந்து நம்ம வந்து நேம் பேஸ் வந்து நம்ம வந்து புதுசாக கொடுக்கணும் தட் இஸ் அந்த எட்டர் ஃபைல் நம்ம புதுசாக கொடுக்கணும் இப்போ நம்ம வந்து பில்ட் பண்ணி பார்த்துலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் என்னென்னா சாம்பிள் டாட் பப்ளிகேஷன் ஃபைல் இருக்குது இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பேட்டர்ன் கொடுக்குறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதோட லேட்டஸ்ட் ஃபைல் வந்து சாம்பிள் டாட் பப்ளிகேஷன் நேமில் வந்து இருக்கும் கிடச்சிருக்கா இதாக வந்து உங்களுடைய லேட்டஸ்ட் ஃபைல் இது க்ளோஸ் பண்ணிடலாம் ஸோ இப்போ வந்து அந்த சாம்பிள் டாட் பப்ளிகேஷன் ஃபைல் இருக்குல்ல அந்த ஃபைலை வந்து நான் டெல் பண்ணுறேன் இப்போ வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் டைம் லேப் செஷன் சி பில்டில் இருக்குது அந்த ஃபைல் இருக்குது இப்போ மறுபடியும் வந்து நான் பில்ட் கொடுக்குறேன் ஓகே பில்டு வந்து சக்சீட் ஆகிடுச்சு ஓகே நெக்ஸ்ட் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லேட்டஸ்ட் ஃபைல் நேம் வந்து நம்ம காமிக்கும் டிஸ்பிளே காமிக்கும் ஓகே ஸோ இதை வந்து கோட் நீங்கள் ஒருட்டு செக் பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ கீவேர்ட் அண்ட் எக்ஸ்பிளேஷன் பார்க்கலாம் கீவேர்டு பார்த்தீங்கன்னா டேட் டைம் டாட் மின் வேல்யூ ஸோ மின் வேல்யூ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டேட் டைமோட மினிமம் வேல்யூ எவ்வளோ இருக்குது அந்த மினிமம் வேல்யூ அந்த டேட் டைமோட
ஈக்குவலண்ட்டாக இருக்கா செக் பண்ணி தான் நம்ம வந்து ஃபாலோ பார்க்குறோம். ஓகே, ஸோ இவ்வளோதான் சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.